ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நாளைக்கு தமிழகத்துல சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. எதுக்கு நடைபெற இருக்குன்னா, கலைஞரின் கனவு இல்ல திட்டம், அந்த திட்டத்திற்கு பயனாளிகளை கிராம சபை கூட்டத்துல தேர்வு செய்ய போறாங்க. இதற்கு அரசாங்கம் தற்போது ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து எப்படி சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க, யாரை பயனாளிகளை தேர்வு செய்ய போறாங்க, அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புலா உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியிடம், மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பின்பற்றி எப்படி கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசுநாத திட்டங்கள், உள்ளாட்சி, சிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளை 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்க் அடிக்கம் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்குனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். எனக்கு இதுவரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து 2 மாவட்டங்கள்ல இருந்து இந்த கிராம சபை தொடர்பா சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. இன்னும் வேறு மாவட்டங்கள்லேருந்து கிடைத்தாலும் கண்டிப்பாக அதை PDF ஃபைல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்கை அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பார்க்கறது கடலூரும் கிருஷ்ணகிரியும். கிருஷ்ணகிரியில் மிக தெளிவாக எப்படி பயனாளிகளை தேர்வு செய்ய போகிறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கடலூரில் ஷார்ட்டாக குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பார்வை ரெண்டில் காணும் கடிதத்தில் தெரிவித்துள்ளபடி KVVT கலைஞரின் நினைவு இல்லத்திட்டம், அந்த ரீசர்வே எடுத்தாங்க, நியூ சர்வே எடுத்தாங்க, அப்புறம் HFA சர்வே ஆகிய கணக்கெடுப்புகளிலிருந்து முன்னுரிமைக்கான தகுதியின் அடிப்படையில் தகுதியான நபர்களை கிராம சபையில் ஒப்புதல் பெற தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நாளை 28/6/2024 அன்று நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி நடத்த வேண்டும். பார்வை 1 காணும் அரசாங்கம் குறிப்பிட்டவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த கிராம சபை கூட்டத்துக்கு செலவு வந்து 5000 ரூபாய் பண்ணலாம். கிராம கூட்டங்கள் வந்து மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்தக்கூடாது. கிராம கூட்டங்கள் நடத்தினை முன்கூட்டியே பொதுமக்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கணும். கிராம சபை கூட்டத்தில் பார்வை நாளும் கடிதத்தில் பெறப்பட்ட கூட்ட பொருள் விவாத பொருட்களாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது தவிர ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது ஊராட்சி மன்ற தலைவரின் அனுமதி பெற்று உறுப்பினர்கள் கொண்டுவரப்படும் இதர பொருட்கள் குறித்தும் விவாதிக்கலாம். பட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாக செஞ்சு கிராம சபை கூட்டம் நடத்துவது குறித்து அந்த ஊராட்சியில் வசிக்கும் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி உறுப்பினர்கள், அந்த ஊராட்சியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், அவ்வூராட்சி பதிவு வசியும் பொதுமக்கள் ஆகியோருக்கு தெரிவித்து அவர்களது ஒப்புதலையும் பெற வேண்டும். மேலும் கிராம சபை கூட்டங்களுக்கு போதிய உறுப்பினர்கள் வருகை இல்லாமையால் சில கிராமங்களில் கிராம சபை கூட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கோரம் இல்லை என ஒத்திவிக்கப்படுகிறது. இதனை தவிர்க்க கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள விபரத்தினை, அதாவது கூட்டம் நடைபெறவுள்ள இடம், கூட்டப்பொருள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள், ஒளிபெருக்கி மூலம் முன்னதாக நன்கு விளம்பரம் செய்து கிராம சபை கூட்டத்தினை முக்கியத்துவம் பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கூட்டம் நடத்த கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளின்படி கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இந்த கிராம சபை கூட்டத்தை கூட்டுவது குறித்து அறிவிப்பினை குறிப்பிட்ட தினத்திற்கு முன்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். 19/11/1998 அரசாணை எண் 247 தெரிவித்துள்ளவாறு கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், தேதி, நேரம், விவாதிக்கப்பட உள்ள பொருட்கள் பற்றி அந்த ஊராட்சி மன்ற கட்டிடத்திலும், கிராம சேவை மையம் மற்றும் சமுதாய கூட்டம் ஆகிய அரசு கட்டிடங்கள் சுவர்களில் பொதுமக்கள் பார்வைக்கு நன்கு தெரியும்படி விளம்பர பலகைகள் எழுதி வைக்க வேண்டும், விளம்பரம் செய்யப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள ஊராட்சிகளுக்கு முதல் நாள் செஞ்சு கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு வேண்டிய முன் ஏற்பாடுகள் அனைத்து கண்காணிக்கவும், அனைத்து பகுதி மக்களுக்கும் கிராம சபை கூட்டம் நடப்பது குறித்து துண்டு பிரச்சாரம் ஒளிபெருக்கி மூலம் தெரியும் வகையிலும் விளம்பரம் செய்யப்பட்டதையும் மற்றும் கூட்ட அறிவிப்பில் கையொப்பம் பெறப்பட்டதையும் உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். 28/6/2024 அன்று காலை 11 மணிக்கு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டதற்கான அறிக்கைகள் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர்களால் சான்று வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதன் அறிக்கையினை 28/6/2024 அன்றுக்குள் இவ்வாலகம் சமர்ப்பித்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. முதற்பொருள் வந்து இந்த கலைஞரின் கனவு இல்லத்துக்கு இந்த பயணிகள் விபரத்தை தெரிவு செய்யப்படுறாங்க. ரெண்டாவது அந்த
ஏதாவது பழைய வீடுகள் இருந்தால் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. மூன்றாவது, இந்த ஜல் ஜீவனில் எல்லாருக்குமே தண்ணி இணைப்பு குடிநீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கணக்காக எல்லாருக்கும் பூர்த்தி செய்திடும், அதை புகைப்படம் எடுத்தும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான்காவது, 2024-2025 ஆண்டு 15வது மத்திய நிதிக்குழு மானிய நிதி திட்டத்தில் கீழே குறிப்பிட்டுள்ள பணிகளை எடுத்து செய்திட கிராம சபையின் ஒப்புதலுக்கு வைக்கப்படுகிறது. 5 வந்து திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையில் தண்ணீர் பெற்ற உயரும் கிராம ஊராட்சிகளில் திட மற்றும் திட கழிவு மேலாண்மையில் தண்ணீர் பெற்ற மற்றும் பார்வைக்கு தூய்மையாக விளங்கும் கிராம ஊராட்சிகளை முன்மாதிரி கிராமம் என அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். ஓகே, இது வந்து அவங்க யாரெல்லாம் அந்த பட்டாளராக அறிவித்திருக்காங்க சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை விட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இன்னும் சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நமக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக அந்த கிராம சபை வழிகாட்டு நெறிமுறைகளும் அடுத்து அந்த பயனாளிகளை தேர்வு செய்கிறதுக்கு மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மேலே ஒரு அரசாணையை குறிப்பிட்டு கூடுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் பின்வருமாறு, பயனாளிகளை தேர்வு செய்ய கீழ்கண்ட 3 கணக்கெடுப்பு பட்டியல்கள் உள்ளன. 1 வந்து KVBT மறுக்கணக்கெடுப்பு 2021 பண்ணது, 2வது KVBT புதிய கணக்கெடுப்பு 2022, 3வது HFA அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு December 2022 முதல் March 2023. இதில் KVBT மறுகணக்கெடுப்பு 2021, 2010 குடிசை வீடுகளில் வசிப்போர் விவரம் கணக்கெடுக்கப்பட்டதில் 2021 தொடர்ந்து குடிசை வீடுகளில் வசிக்கின்றவர்கள் குறித்து மறு கணக்கெடுப்பு செய்யப்பட்டவர்கள் விவரம் இப்பட்டியலில் உள்ளது. இவர்கள் தங்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கொள்ள அரசின் உதவியை எதிர்நோக்கியும் உள்ளவர்கள் ஆவார். கேவிவிட்டு புதிய கணக்கெடுப்பு 2022 என்னன்னா, 2010 பின்னர் குடிசைகள் கட்டப்பட்டு தொடர்ந்த குடிசையில வசிப்போர் விவரம் குறித்து 2022 கணக்கெடுக்கப்பட்டது. இப்பட்டியலில் தொடர்ந்து குடிசையில வசித்துக் கொண்டு அரசின் நிதி உதவியுடன் வீடு கட்டிக்கொள்வோரின் பெயர்களும் உள்ளது. HFA அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு December 2022 முதல் March 2023 வரை. இக்கணக்கெடுப்பு December 2022 முதல் March 2023 காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது. இதில் புதிய கணக்கெடுப்பு 2022 பட்டியலில் விடுபட்ட குடிசை வீடுகள் மற்றும் வாழ தகுதியற்ற நிலைத்த தன்மையற்ற வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டது. இத்திட்டத்திற்கு மேற்காணும் 3 கணக்கெடுப்பு பட்டியல்களில் இருந்தும் பயனாளிகள் தேர்வு செய்ய வேண்டும். இதில் KVBT மறுகணக்கெடுப்பு மிகவும் பழமையானதால் இதிலுள்ள பயனாளிகளை முதலில் தேர்வு செய்யப்பட வேண்டும். எனவே கள ஆய்விற்கு மேற்கண்ட 3 கணக்கெடுப்பு பட்டியலில் உள்ள அனைத்து பயனாளிகளின் பெயர்களும் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டும். மாவட்டத்தின் தோராய ஒதுக்கீடு விவரம் பின்வருமாறு. இது வந்து தர்மபுரின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதாவது ஒரு எக்ஸாம்பிள். அதில் வந்து எப்படி அதை தேர்வு செய்ய இருக்கிறாங்கன்னா, வட்டாரத்தில் PMAG அதை PM ஜன்மன் ட்ரைபிள் ஹவுஸ் போன்ற அரசின் பல்வேறு வீடு கட்டும் திட்டங்களில் அதிக அளவில் நிலுவையில் இருந்தால் அந்த வட்டாரத்திற்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குறைந்த அளவிலான ஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும். உங்க ஒன்றியத்தில் ஏற்கனவே இந்தந்த ஸ்கீம்ல எல்லாம் நிறைய வீடு அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம்ல குறையாதான் அலோகேட் பண்ணணும். ஒரு கிராம ஊராட்சியில் அரசின் பல்வேறு வீடு கட்டும் திட்டங்களில் 25 வீடுகளுக்கு மேல் நிலுவையில் இருந்தால் அந்த கிராம ஊராட்சிக்கு குறைந்த அளவே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இது போன்ற ஊராட்சிகளுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டுமானால் கூடுதல் ஆட்சியர், வளர்ச்சி மற்றும் திட்ட இயக்குனர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அல்லது மாவட்ட ஆட்சியர் இதுக்கான கள மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். வட்டாரத்தில் அரசின் பல்வேறு வீடு கட்டும் திட்டங்களில் குறைந்த அளவில் நிலுவையில் இருந்தால் அந்த வட்டாரத்திற்கு கலைஞரின் கனவில்லம் திட்டத்தின் அதிக அளவிலான வீடுகள் ஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும். ஒரு கிராம ஊராட்சிகள் ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் அரசின் பல்வேறு வீடுகட்டும் திட்டங்களில் அதிக அளவில் நிலுவையில் இருந்தால் அந்த குக்கிராமத்திற்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குறைந்த அளவிலான ஒதுக்கீடு பட வேண்டும். பயனாளிகள் தேர்வு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்வு செய்ய கீழ்கண்ட வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். பட்டா ஆவணங்கள் வைத்துள்ள பயனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மூதாதையர் வழிவந்த குடிசையில் வசிப்போர், காலி இடம் வைத்துள்ள சட்டப்பூர்வ வாரிசுகள் இத்திட்டத்தின் கீழ் தகுதியானவர்கள். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கிய பின்னரே வீடு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவதை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வட்டார கிராம ஊராட்சி அளவிலான பணிக்குழு டாஸ்க் போர்ஸ் கூட்டங்கள் வாயிலாக வாராந்திரம் தொடர்ந்து கண்காணித்திட வேண்டும்.
அரசால் பிசி எம்பிசி வெல்ஃபேர் ஏடி ட்ரைபல் வெல்ஃபேர் துறைகள் மூலம் தொகுப்பாக பட்டா வழங்கப்பட்ட இடங்களில் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக வீடுகள் ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். நாடோடிகள் மற்றும் பழங்குடியினர் போன்றோருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். கோயில் நிலங்களில் குடியிருப்போரும் இந்து சமய அறநிலைத்துறையிடமிருந்து தடையின்மை சான்று பெற்று ஒப்படைத்தால் வீடுகள் ஒதுக்கீடு பெற தகுதி பெறுவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவணங்களை ஆய்வு செய்வதின் அடிப்படையில் மூன்றாம் நபர் நிலங்களில் ஆதீனம் நிலங்களில் வசிப்போருக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு வழங்கலாம். பட்டா இல்லாதவர்கள் மற்றும் ஆட்சேபனையற்ற பிரமுக நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும். அப்செப்ஷனல் பிரமுக நிலங்களில் வசிப்போருக்கு மாற்று இடம் கண்டறிந்து பட்டா வழங்கப்பட வேண்டும். தகுதியான பயனாளிகளை ஆய்வு செய்தல். பயனாளிகளின் தகுதி குறித்து ஊராட்சி அளவிலான குழு ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்விற்கு பின் 2024-25 ஆண்டிற்கான தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். இக்குழுவில் கிராம ஊராட்சி செயலாளரும் கண்டிப்பாக ஒரு உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும். இந்த பயனாளிகளில் 40% எஸ்சி எஸ்டி ஆகவும் 60% பேர் இதர பிரிவை சேர்ந்தவராகவும் இருப்பதை ஊராட்சி அளவிலான தேர்வுக்குழு உறுதி செய்ய வேண்டும். ஊராட்சி அளவிலான தேர்வுக்குழு பரிந்துரைக்கும் பயனாளிகளின் பட்டியலை கீழ்கண்டவாறு அலுவலர்கள் மேலாய்வு செய்ய வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த வட்டாரத்தில் உள்ள 50% ஊராட்சிகளில் 100% பயனாளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அந்த வட்டாரத்தில் உள்ள மீதி 50% ஊராட்சிகளில் 100% பயனாளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். மண்டல அலுவலர்கள் அந்த வட்டாரத்தில் உள்ள 25% பயனாளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சி அந்த மாவட்டத்தில் உள்ள 10% பயனாளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திட்ட இயக்குனர் அந்த மாவட்டத்தில் உள்ள 10% பயனாளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்தில் உள்ள 5% பயனாளிகளை ஆய்வு செய்ய வேண்டும். மேற்கண்டவாறு ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் பெறப்படும் இறுதி பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். கிராம சபையில் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வளர்ச்சி ஊராட்சி இதனை மாவட்ட ஆட்சியருக்கு நிர்வாக அனுமதி வழங்கும் பொருட்டு முன்மொழிவாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். கட்டுமான வடிவமைப்பில் தளர்வு மற்றும் இதர அடிப்படை வசதிகள். மொத்த கட்டுமான பரப்பளவு 360 சதுர அடி. அதில் 300 சதுர அடி கண்டிப்பாக கான்கிரீட் தளமாகவும் 60 சதுர அடி இதர தீப்பிடிக்காத கூரை பொருட்களை கொண்டு கூரை அமைக்கப்பட வேண்டும். இதில் 60 சதுர அடி கூரையானது இட வசதிக்கேற்ப எந்த திசையிலும் அமைத்துக் கொள்ளலாம். மலைப்பாங்கான பகுதிகளில் மேற்கூரையானது மழைநீர் வழிந்தோடும் வகையில் சாய்வு தளமாக அமைக்கப்பட வேண்டும். இதற்கான வடிவமைப்பு ஊரக வளர்ச்சி இயக்குநரால் தனியே அனுப்பி வைக்கப்படும். ஒரே இடத்தில் தொகுப்பாக வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்களில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை இதர திட்டங்களின் மூலம் அமைத்து தரப்பட வேண்டும். ஏதாவது ஒரு பயனாளி காங்கிரீட் குறையை தவிர வேறு ஏதேனும் நிலைத்த தன்மையுடைய குறைகளை அமைத்துக் கொள்ள விரும்பினால் அதனை அனுமதிக்கலாம். ஏதாவது ஒரு குடிசை வீட்டிற்கு நிலைத்த தன்மையற்ற சுவர் இருந்தால் அதற்கு மேற்கூரையை மட்டும் அகற்றிவிட்டு நிலைத்த தன்மையான காங்கிரீட் தளம் அமைத்துக் கொள்ள அனுமதிக்கலாம். ஆனால் அந்த சூழ்ச்சிற்கான கட்டுமான மதிப்பீடு தொகையை அவற்றிற்கேற்ப குறைத்துக் கொள்ளலாம். பணியை தொடங்குதல். ஒரு பயனாளிக்கு வேலை உத்தரவு வழங்குவதற்கு முன்னர் அப்பயனாளியிடமிருந்து விருப்ப கடிதம் கண்டிப்பாக பெறப்பட வேண்டும். வேலை உத்தரவு வழங்கிய நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் அப்பயனாளி பணியை துவங்காவிடில் அவ்வேலை உத்தரவு ரத்து செய்யப்படும். பட்டா மகளிரின் பெயரில் இருந்தால் வேலை உத்தரவு மகளிரின் பெயரிலும், பட்டா ஆடவர் பெயரில் இருந்தால் வேலை உத்தரவு ஆடவர் பெயரிலும் பெண்டீர் பெயரில் இணையாகவும் வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை அக்குடும்பத்தில் பெண்டீர் எவரும் இல்லை எனில் அந்நேரில் மட்டும் ஆடவர் பெயரில் வேலை உத்தரவு வழங்கப்பட வேண்டும். வேலை உத்தரவு வழங்கிய நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் அப்பயனாளி பணியை தொடங்காவிடில் அவ்வேலை உத்தரவை ரத்து செய்துவிட்டு இப்பணியை தகுதியான மாற்று பயனாளிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். வேலை உத்தரவு வழங்கியவுடன் எம்ஜிஎன்ஆர்ஜி திட்டத்தின் கீழ் 90% மனித சக்தி நாட்கள் மற்றும் எஸ்பிஎம் திட்டத்தின் கீழ் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்ட 10 மனித சக்தி நாட்கள் ஆகியவற்றிற்கான ஊதியம் வழங்கிட தனித்தனியாக ஒரு ஐடி உருவாக்கப்பட வேண்டும். வீடு கட்டுமான பணி துவங்கிய உடனே தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டுமான பணியும் தொடங்கப்பட வேண்டும். வீடுகளுக்கான நிர்வாக அனுமதி வழங்கும் பணி நிறைவடைந்தவுடன் அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு பயனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக மாஸ் ஸ்டார்டிங் என்பதை திருவிழா போன்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதே போன்று வீடு கட்டுமான பணி நிறைந்தவுடன்
புதுமனை புகவிழாக்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு திருவிழா கொண்டு தொகுப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். குடியிருக்கும் இடத்திலே வீடு கட்டுமான பணிகள் துவங்கப்பட வேண்டுமாயின் பணி முடிவடையும் வரை சம்பந்தப்பட்ட ஊராட்சியின் மூலம் அப்பயனாளிக்கு மாற்று வசிப்பிட ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனைத்து பயனர்கள் குறித்து, அதாவது வேலை உத்தரவு வழங்கிய நாள், பல்வேறு கட்டுமான நிலைகளுக்கு பட்டியல் வழங்கிய நாள், எம்ஜிஎன்ஜி திட்டத்தின் கீழ் ஊதியம் வழங்கிய நாள் போன்ற விவரங்களை பதிவு செய்ய குறிப்பிட்ட படிவத்தில் ஒரு பதிவேடு பராமரிக்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் விநியோகம். கட்டுமான பணிக்கு தேவையான சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் பயனாளிக்கு துறை மூலம் வழங்கப்பட வேண்டும். இவற்றிற்கான கிரைய தொகைகள் சம்பந்தப்பட்ட பயனாளிக்கு வழங்கப்படும் பட்டியல் தொகுந்து பிடித்தம் செய்யப்பட வேண்டும். ஒருவேளை வெளிச்சந்தையில் இரும்பு கம்பிகள் விலை குறைவாக இருந்தால் பயனாளி இரும்பு கம்பியை வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்து கொள்ள தெரிவிக்கலாம். பயனாளிகள் விருப்பப்படி தேவைப்படும் இடங்களில் மேற்கூரைகள் அமைக்க ப்ரீகேஷ் ஸ்லாப்ஸை பயன்படுத்தி அனுமதிக்கலாம். வேலை உத்தரவு மற்றும் பட்டியல் தொகை வழங்குதலை வலைதளம் மூலம் மேற்கொள்ளல். வீடு ஒதுக்கீடு, வேலை உத்தரவு, பணி மதிப்பீட்டு சான்று மற்றும் எஃப்டிஓ ஜெனரேஷன் போன்றவற்றை மொபைல் ஆப் அல்லது வெப்பேஸ்ட் அப்ளிகேஷன் மூலம் அரசின் மூலம் உருவாக்கி தரப்படும். தொழில்நுட்ப அலுவலர்கள் பணி மேற்பார்வையாளர்கள் பணியிடம் காலியாக இருப்பின் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களை மாவட்ட ஆட்சியர் மூலம் நிரப்பலாம். ஆனால் இதற்கான அறிவுரைகள் பின்னர் தனியே வழங்கப்படும். நிறுவன கடன். ஒரு பயனாளி விருப்பம் தெரிவிப்பின் அவருக்கு சுய உதவிக்குழு கடன் 50,000 வரை அல்லது கூட்டுறவு வணிக வங்கிகள் கடன் மூலம் வசதி செய்து தரப்படும். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் 50,000 முதல் 1,00,000 வரையில் கலைஞரின் கனவு இல்லம் பயனாளிகளுக்கு கடன் வசதி தர கூட்டுறவு வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் பெற TNRD வெப்சைட்டில் உள்ள விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் இப்பயனாளிகளுக்கு கடன் வழங்குவதை ஒவ்வொரு மாவட்ட அளவிலான வங்கியாளர் கூட்டங்களிலும் கண்காணிக்க வேண்டும். இக்கடன் வழங்குவதை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ்கண்ட அலுவலர்களை கொண்டு ஒரு குழு அமைக்க வேண்டும். முடிவடைந்த வீடுகளுக்கு இக்குழு மாதம் ஒருமுறை கூடி பயனாளிகளுக்கு கடன் வழங்குவதை கண்காணிப்பதோடு அதில் ஏற்படும் இடையூறுகளையும் அவ்வப்போது களைய வேண்டும். இக்கடன் வசதி பயனாளி குறை வைந்த பின்னர், அதாவது 3 பட்டியல்கள் வழங்கிய பின்னர் தான் செய்து தரப்பட வேண்டும். முடிவடைந்த வீடுகளுக்கு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளுதல். முடிவடைந்த வீடுகள் அனைத்திற்கும் எரிவாயு இணைப்பு, டேஜன்கோ மூலம் குடிசைகளுக்கான மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் மின் விளக்கு வசதி, JJM தகவல் மற்றும் கல்வி மற்றும் தொடர்பு, மாவட்ட அளவில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், உதவி பொறியாளர்கள், ஒன்றிய பொறியாளர்கள், ஒன்றிய பணி மேற்பார்வையாளர்கள், தகவல் தொழில்நுட்ப உதவியாளர்கள் ஆகியோருக்கு இத்திட்டத்தின் பல்வேறு அம்சங்களை தெளிவுபடுத்தும் விதமாக ஒரு விழிப்புணர்வு குழு கூட்டம் ஏற்பாடு செய்து நடத்தப்பட வேண்டும். பயனாளிகள் இடையே இத்திட்டத்தின் பல்வேறு அம்சங்களை தெளிவுபடுத்தும் விதமாக ஊராட்சி செயலாளரை உள்ளடக்கிய வட்டார அளவில் ஒரு விழிப்புணர்வு குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும். இத்திட்டத்தின் வடிவமைப்பு, கட்டுமான பொருட்கள் விநியோகம், கட்டுமான நிலைக்கேற்ப பட்டியல் தொகை வழங்குதல், தேவைப்படும் பொருட்கள் மற்றும் வழங்கப்படும் கடன் வசதி ஆகியவை குறித்து பயனாளிகளுக்கு தமிழில் புத்தக வடிவில் வழங்கப்பட வேண்டும். கிராம ஊராட்சி அலுவலகத்தின் தகவல் பலகையில் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் பெயர்கள் எழுதி வைக்கப்பட வேண்டும். இப்படி தெளிவா இந்த திட்டத்துல பயனாளிகளை தேர்வு செய்து எப்படி அதுக்கு பணம் எப்படி கொடுக்க போறாங்க, வீடு எப்படி கட்டணும், பொருட்கள் என்ன வாங்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த PDF ஃபைலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்ன வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.